என்னையா தனியாக நீங்கள் சங்கம் ஊதிட்டுருக்க? ஏன் காலையில் சாப்பிட்லங்க, அதாங்க அந்த சங்கம் எடுத்துனாச்சும் ஊதிட்டுருக்குறான். ஓ, காலையிலேருந்து சாப்பிட்லன்னா சங்கம் ஊதிட்டுருப்பியா நீ? வேற என்ன செய்ய சொல்கிறீங்க? ஆமாம், நீங்கள் எப்படி இவ்வளோ தெளிவாக இருக்கிறீங்க? ஐயோ, உனக்கு ஒரு விஷயம் தெரியாதா? என்னது? இப்போல்லாம் கச்ச ஆரம்பிச்சா மூணு நாளை சோறு போடுறாங்க. இப்போ சமீபத்தில் அவங்க 15 நாளா இருக்கிறாங்க. ஒரே நிமிஷம் இருங்க. ஜெய தீபாக்கா இருக்காங்கல்ல, அவங்க புதுசாக கச்சா ஆரம்பிச்சிருக்காங்களா? கச்சா ஆரம்பிச்சா மூணு நாளை சோறு போடுவாங்கல்ல? ஆமாம். அப்போனா நம்ம டீனர் பக்கம் தான் இருக்குது, அப்படியே நடந்தே போய் அங்கே போய் சாப்பிட்டு வந்துருமா? சூப்பர் ஐடியா. ஹாய், வெல்கம் டு எஸ்வெப் டிவி. உங்கள் ராஜா பக்கிரிசாமி. நான் உங்கள் குங்ஃபு சிவா. யோ, சிவாவெலாம் நின்றுப்பாட்டியா? இவ்வளோ தூரம் நடந்துருக்கோம், வேர்க்க விரைவு நடந்து வந்திருக்கோம், ஒரு வேலையும் காணும். இருங்க, ஏங்க அதுக்குள்ள அவசரம் போறீங்க? மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டா அவங்க போயிட்டான். 4 மணி பாருங்க, எவ்வளோ சாப்பாடு போறாங்கன்னு பாருங்க. ஓ, 4 மணி வரைக்கும் எவ்வளோ சாப்பாடு போறாங்களா பாக்கிறதுலாம் வரலையா? இப்போ எனக்கு பசிக்குது. நம்ம மூணு வேலையும் ஒழுங்காக சாப்பிட்டு இருந்த கூட்டு வந்து தீபாமா ஆயாமா சோறு போடுவாங்கன்னு சொன்னேன், ஒரு வேலையும் காணுங்க. ஏன் எங்கள் தீபாமா அவ்வளோ சாதனம் நினைச்சிடாதீங்க. எங்கள் கிராமத்தை பத்தி வந்து பாருங்க, எவ்வளோ வெயிட்டுன்னு உங்களுக்கு அப்புறம் தெரியும். ஓ, அவங்க வெயிட் ஏன் என் கிராமத்தில் வந்து பார்க்கணும்? இங்கே பக்கத்தில் உள்ள கைலாங்கடையில் கூட்டு நிப்பாட்டு வச்சாக்கா அவங்களே சொல்லிட்டு போகிறாங்க எவ்வளோ வெயிட்னு. ஒரு 120 கிலோ இருக்க மாட்டாங்க. ஏங்க, வெயிட்டுங்கிறது அந்த வெயிட்டு கிடையாதுங்க. எங்கள் ஊரில் இருக்கிற இளைஞர்கள்லாம் அவங்க மேலே எவ்வளோ ஒரு வெறித்தனமாக எவ்வளோ ஃபோர்ஸாக இருக்காங்க வந்து பாருங்க. யோ, நானும் தான் ஏன் வெறித்தனமாக இருக்கேன், பார்க்கறதுக்கு அவங்க வேறு மாதிரி இருக்கிறதுனால வெறித்தனம் தான் ஏன் வரும். வேறு ஏதாவது பேசிய, யார் மக்களுக்காக பணியாற்றுறாங்களோ, இந்த மக்களுக்காக சேவை செய்கிறாங்களோ, அவங்க தாங்க அவங்க ராஜபுரம் மாதிரி சேர்ந்தவங்க. அது கூட உங்களுக்கு தெரியல, போங்க. எங்கள் ஊர் சைடு வந்து பாருங்கள், அவங்களுக்கு எவ்வளோ என்ன வீட்டுங்கிறது தெரியும். ஓ, ஊர் சைடு தான் வந்து அவங்க என்ன வீட்டுன்னு நான் தெரிஞ்சுக்கணுமா? அட போயா, இங்கே எவ்வளோ பக்கத்தில் உள்ள காயலாங்கடையில் கூட்டு நிற்க வச்சாலும் அவங்க வீட்டு என்ன தெரிஞ்சிட போகுது. நான் சொன்னது அந்த வீட்டு இல்லைங்க. ஓ, கட்சியில் அரசியலில் அரசியலில் என்ன வீட்டுங்கிறது தெரியும். இப்போதான் கட்சியை புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, இனிமேல் தான் நிதி வரும். சரி, நிதி வந்ததுக்கப்புறம் தான் டெய்லியும் ஒரு 1000 ரூபா நாங்கள் சோறு போடுவோம். ஓ, இனிமேல் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்குங்க, இனிமேல் தான் நிதி வசூல் பண்ணணும், இனிமேல் சாப்பாடு பண்ணணும். யோ, அதுக்குள்ளே சமாதி போயிடுவேன் நான். ஆர்கே தொகுதியில் எங்கள் தீபா அம்மா தான் நிற்க போகிறாங்க. அப்படியே மக்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இப்போ பெருவிழத்தில் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காங்க. அதை தெரிஞ்சுங்க நீங்கள் முதல்ல. அந்த அம்மாவில் அவங்க வீட்டு போர்ட்டிகேவிலே 2 நிமிஷம் நிற்க முடியல, இதில் ஆர்கே தொகுதியில் வேற நிற்கிறாங்களா? நீங்கள் என்னங்க போர்ட்டிகல் நிற்க மாட்டாங்கங்கிறீங்க? போர்ட்டிகேவில் எங்கள் அம்மா தீபா அம்மா வந்து நின்று அப்படியே அசைச்சதுன்னு வச்சுங்க கையா, அப்படியே சும்மா இளைஞர்களும் மக்களும் அப்படியே என்ன துள்ளி குதிக்கிறாங்க மட்டும் ஒரு நாள் வந்து பாருங்க. பார்த்தேன் பார்த்தேன், நானும் ஒரு நாள் 10 நிமிஷம் நின்று பார்த்தேன், எனக்கும் துள்ளி குதிச்சிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேயா. அதான் என்னமா ஆகிப்போச்சு, அம்மா போயாச்சு, இப்ப எங்க தீபா அம்மா அதை பார்த்தா வெகுண்டு எழுந்து கட்சி புது கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, இனிமே பாருங்க என்ன பார்க்க போறோம். தமிழ்நாட்டை பாருங்க, தமிழ்நாட்டில் இனிமே பாருங்க, இனிமே பாருங்க, அப்படியே ஒரு இந்த ஆட்சி தான் நடக்கும். உனக்கும் எனக்கும் இப்போ ஒரு வேளை சோறு இல்லைங்கிறேன், நீ தமிழ்நாட்டை பாருங்கிற. வரவும் போறவெல்லாம் இங்கே கட்சி நடத்தி நம்மளெல்லாம் சுரண்டி சுரண்டிட்டு போவாங்க. இது வந்து இங்கே வந்து ஒரு தமிழனே ஆள முடியாது. ஒரு விஷயம் தெரிஞ்சீங்க, உங்களுக்கு எங்களுக்கு மட்டும் சோறு கிடையாது, சோறு தண்ணியே வேணாம், எங்க தீபா அம்மா தான் வேணும் அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் இருந்து இளைஞர்கள் இருந்து மக்கள் வந்து கிராமத்துல எங்க பார்த்தாலும் பேசிக்கிறாங்க, பாஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க. அது தெரிஞ்சுங்க, சோத்துக்காக கூடுற கூட்டம் எங்க கூட்டம் இல்லைங்க, சோத்தை நம்பி நான் கிடையாது. அது என்ன சொல்றான்னா, வந்து சசிகலாவையும் அம்மா ஆக்குவோம், தீபாவையும் அம்மா ஆக்குவோம்னா. யோ, எந்த வயசுல யாரையா அம்மா ஆக்குறது? என்னையா கேக்குறேன், அம்மானா அந்த அம்மா இல்லைங்க, அம்மானா அப்படியே மனசார சொல்லணுங்க. அம்மானு அம்மானா எல்லாரும் கூப்பிட முடியாதுங்க. ரோட்ல போறவங்க ஒருத்தவங்க வந்து அம்மா அம்மான்னு கூப்பிட முடியுமா? எப்படி கொடுக்க முடியாது? ஏன்னா நான் வந்து அம்மானு கூப்பிடறேன்னு சொல்லி சண்டை வந்துடாது. அம்மானா அது ஒரு அம்மாங்க, அது அதெல்லாம் சொல்ல முடியாது. எப்படி சொல்லணும்னு நமக்கு தெரியாது, உங்களுக்கு வராது. ஒன்னால இல்ல, யாராலையும் சொல்ல முடியாது என்ன அம்மான்னு. இந்த சென்னையில் உள்ள கவுன்சிலர் தொகுதி எத்தனை முதல்ல கேட்டு சொல்லியா? ஏங்க, கவுன்சிலர் தொகுதி தெரிஞ்சாதான் அவங்க வந்து ஆகணும்னு இது கிடையாதுங்க. அதுக்கெல்லாம் தனிப்பட்ட குழு ஒன்று எல்லாருமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, புரியுதுங்களா? அதுக்கெல்லாம் படிச்சவங்க வச்சிருவாங்க. அதனால இதுக்கெல்லாம் தேவை கிடையாது. அவங்க குழு குழுன்னு குழு குண்டா இருக்காங்க, அவங்க ஏன் குழு வச்சுக்கணும்? ஏங்க, சாதாரண ஒரு கிளைச்சலாளர் வந்து குழு குழு ஏசியில போறான், அவங்க எவ்வளவு பெரிய தலைவி. உங்க அம்மாக்கு எதுவுமே தெரியாது. எங்க அம்மாவுக்கு ஒண்ணும் தெரியாதா? எங்க அம்மா ஊன்னு சொல்ல சொல்லுங்க, என்னென்ன தெரியுங்க லிஸ்ட்டை போட்டு எப்படி அதுங்கிறாங்க பாருங்க. அப்புறம் பாருங்க பட்ஜெட், எங்க அம்மாவோட பட்ஜெட் என்னென்ன தெரியுமா உங்களுக்கு? எதிர்காலத்துல என்னென்ன பட்ஜெட் தாக்கல் செய்யணும் தெரியுமா உங்களுக்கு? அப்படியே இந்த சாக்கடை கடை எல்லாத்தையும் மாத்தி இந்த பட்ஜெட்டை மாத்தி விடுவாங்க. இதுவரையும் யாரும் செய்யாத செய்வாங்க. எங்க அம்மா பத்தி உங்களுக்கு தெரியல. நானும் பார்த்தையா, இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாம் இரிட்டையர்டான கேஸு. 60 வயசுலேருந்து எல்லாமே இளைஞர்கள். அவனுக்கு எல்லாம் அதிமுகவிலேருந்து துரத்தி விட்டோம், எல்லாம் இங்கே வந்து நிற்கிறான். இவங்கெல்லாம் இளைஞரையா அவனுக்கு? ஏன் இவருக்கு தெரியாமல் பேசுகிறாரு. அதிமுகவிலேருந்து எங்கே துரத்தி விட்டாங்க? நாங்கள் தான் மற்ற ஏடிஎம்களை உள்ள வேற்று அணிகளை நீக்கிறோம். இப்போ இதை நான் சொல்கிறேன், தெரிஞ்சுங்க.
எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை அப்படின்னு புது கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து நேத்து ட்ரம் பார்த்துட்டு வந்து லைக் கொடுத்துருக்காருங்க. இல்ல இந்த ட்ரம்புக்கே அந்த ட்ரம்பு வந்து லைக் கொடுத்துருக்காராம். சூப்பர். தீபா வாழ்க, தீபா வாழ்க, தீபாவை அம்மா வாக்காமலாங்க விட மாட்டோம், தீபாவை அம்மா வாக்காமலாங்க விடவே மாட்டோம். நீங்க ஏன் தீபாவை அம்மா வாக்க போறீங்க? அது அந்த மாதவ பார்த்து பாரியா. ஏங்க அவர்லாம் பாம்பே சூட்டிங் போட்டாருங்க. யோ நான் சொல்றது அவன் வீட்டுக்கார மாதவனை. யோ இப்போ அவன் ஒத்துக்கிறேன் ஐயா நான். நீ கண்டிப்பா தீபாவோட தொண்டன் ஐயா. ஏன் சொல்லு? ஏன் நடிகர் மாதவனுக்கும் வீட்டுக்கார மாதவனுக்குமே அர்த்தம் புரியாம வாழ்ந்துட்டு இருக்க. நீங்க வேற நான் என்ன சொல்ல வந்தேன்னா என்ன சொல்ல வந்த? இப்ப என்ன சொல்ல வந்தாலும் தெரியாம அந்த பொம்பளையும் நின்றுட்டு இருக்கு, வீட்டு வாசல நிக்கிறவனுக்கும் புரியல, இந்த எடுக்கிற வீடியோக்காரனுக்கும் புரியல. இருங்க நான் என்ன சொல்ல வந்தேன் தெரியுமா உங்களுக்கு? சொல்லு. கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, கட்சி மட்டுமா ஆரம்பிச்சிருக்கோம், கொடியும் வெளியிட்டு இருக்கோம், அது தெரியுமா உங்களுக்கு? ஆஹ் பார்த்தேன் பார்த்தேன். அதாவது பொண்டாட்டி கொடுப்பாங்களாம், புருஷன் வாங்கி பாறான், இதான் உங்க கட்சி வெளியிடா. நான் ஏதோ பட ஃபங்க்ஷன் நினைச்சையா? பட ஃபங்க்ஷனா? தீபா வீட்டுக்கு பின்னாடி வெளியில எத்தனை லட்சம் இளைஞர்கள் தீபாவை அம்மாவை ஆக்காமல் விட மாட்டோம், அம்மாவை ஆக்காமல் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி எத்தனை பேருக்கு நாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அங்க பாருங்க, அங்க ஒருத்தன் பாருங்க, ஓ எப்ப கச்ச ஆரம்பிச்சா அங்க இருந்து படுத்தா இருக்கிறான் பாருங்க, இங்கே அம்மாவுக்கு காவலா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு நிறைய தெரியா? அங்க இருக்கிற அத்தனை போஸ்ட்லயும் பாத்துருக்கேன், எல்லாமே எக்ஸ்பெக்டட் இளைஞர்கள் தான் இருக்காங்க. அதாவது உங்க கட்சியில யார் இளைஞர்கள் முதல்ல சொல்லுங்க. தொண்டர்களே, இவர் நம் கட்சிக்கு சங்கூத நினைக்கிறார், இதற்கெல்லாம் சளைத்து போகக்கூடிய தொண்டர்கள் நம் கிடையாது என்பதை இவருக்கு நாம் வலியுறுத்துவோம், தெரிவிப்போம். தீபாவை அம்மாவாக்காமல் நம்ம விடக்கூடாது என்பதில் நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். இந்த அம்மா நடக்கும் போதும், இந்த அம்மா பேசும் போதும், இந்த அம்மா எழுதும் போதும், சிரிக்கும் போதும் நல்லா ஒத்து பாருங்க. உங்களுக்கு ஞாபகம் வரல? ஞாபகம் வரல? நல்லா ஒத்து பார்த்தேன். அந்த அம்மா சிரிக்கும் போதும் சரி, அந்த அம்மா நடக்கும் போதும் சரி, அந்த அம்மா பேசும் போதும் சரி, அந்த அம்மா எழுதும் போதும் சரி, எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது, ஷக்கீலா ஞாபகம் தான் வருது. ஏன்னா இந்த அம்மாவை பத்தி பேசுனா அந்த அம்மாவை பத்தி பேசுறீங்க? யோ அதாகப்பட்ட மனங்க மகாஜனங்களே, இது நான் சொல்லல, ஊரே சொல்லுது, இதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. எங்க தீபா அம்மாவோட கட்சியோட பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? தெரியாத சொல்லு. எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை. தெரிஞ்சுங்க. எம்ஜிஆர் அம்மாவுக்கு எதுக்கு தீபா பேரை வச்சாங்க? ஏன் அம்மாவுக்கு அடுத்தது தீபா அம்மா தான் வாரிசு, அதனால தாங்க கட்சியோட அப்படி பேர் வச்சது. யோ ஜெயலலிதாங்கிறவங்கள குடும்ப அரசியல் கூடாதுன்னு தான் வந்து சீமானாங்க. அவங்களோட கொள்கை கோட்பாடு என்னன்னாக்கா குடும்ப அரசியல் வரக்கூடாது தான். நீங்க கூட என்னன்னாக்கா சசிகலா குடும்பம் தான் ஆட்சியில் இருக்குன்னு சொல்லிட்டு குடும்ப அரசியல் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்களும் வாரிசு தானே? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்க தீபா அம்மாவை அம்மா வாக்கம் விட மாட்டோம், தீபாவை அம்மா வாக்கம் விட மாட்டோம், இதான் லட்சியம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இல்ல? அது அந்த தீபாவுக்கே தெரியாது. அதனால ஊது சங்க ப்ளீஸ்.